சூச பொண்ணு வந்தாச்சு, கை சாவாரா முடிஞ்சாச்சு, கிச்சா வந்தாச்சு, நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு, கை சாவாரா முடிஞ்சாச்சு. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் டாட் காம் வியூஸ், நான் தான் கௌதம் கார்த்திக் பேசுகிறேன். எனக்கு வந்து லவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா, ஸ்கூலில் வந்து நான் நிறைய பொண்ணுங்களை அந்த லவ் ஃபீலிங் வந்திருக்கு. அப்போது நான் வந்து கொஞ்சம் பயந்தாரி தான், லவ் லெட்டர் அனுப்பிச்சி விடுறதுக்கே பயப்படுவேன், லெட்டர் எழுதுறதுக்கே பயப்படுவேன். ஒரு வாட்டி ஒரு பொண்ணை பார்த்து, ஆஹா இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு செட்டுப்பா அப்படின்னு யோசித்து ஒரு லெட்டர் எழுத ஆரம்பித்தேன், கொடுக்க முடியல. அதுக்கு வேறு லெட்டர் எழுதினேன், கேன் ஐ பாரோ பென்சில்ன்ட்டு பென்சில் லெட்டர் கொடுத்தேன். அவங்க வந்து வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்னு தள்ளி போயிட்டாங்க. லவ்வில் நான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் அப்படியே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வேறு ட்விட்டரில் ஐ லவ் யூ அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போது சப்போஸிங் ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு கமிட் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் காட்டுவேன். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னாக்கா அவங்களோட பிளெஸிங்ஸோட தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும். அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக அவங்களோட அக்செப்டன்ஸ் தான் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆமாம், ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லெட்டர் எழுதி விடுவாங்க, அப்புறம் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் செல்ஃபோன்ஸு, ஃபேஸ்புக், ட்விட்டரில் நிறைய பேர் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்லாம் அமுச்சு விட்டு நல்லா மீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா எல்லாருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, டேக் யுவர் டைம், லவ்வை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த காதல் வந்து ஒரு ஒரு நாளாக அப்படியே நல்லா யோசித்து அவங்களுக்காக எஸ்எம்எஸும் இருக்கட்டும், ஆனால் ஒரு லெட்டர் எழுதுங்க. எனக்கு லெட்டர் எழுதும் போது தான் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே கொட்டும். அது உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ், ப்ளீஸ் டேக் யுவர் டைம், love will always be there. வந்து இந்த கான்டெஸ்ட் ஜெயிச்சு என்னை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது எனக்கு பாடினாங்க, ஆடினாங்க, நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். இந்த காம்படிஷனில் நிறைய கேள்வி என்னை பற்றி கேட்டிருக்காங்க, அவங்கள கரெக்டாக பதில் சொல்கிறாங்க, என்ன வேற ஆட வச்சுட்டாங்க, என்ன வேற பாட வச்சுட்டாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களாம் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்காங்க, ஆள் ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் ப்ளஸ் இருக்குது, அதெல்லாம் மீட் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா எல்லோரும் வந்து மீட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு வெரி பிக் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, ஜாலியாக இருந்துச்சு உங்கள் கூட பழகிறதுக்கு. டு ஆல் இண்டியா கிளிட்ஸ் டாட் காம் வியூவர்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐம் விஷிங் யூ எவ்ரி ஒன் கீப் ஸ்மைலிங், கீப் லவ்விங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.